ஒரு மலையாளி பொண்ணு தமிழ் வார்த்தைகளை பாத்தீங்க அப்படின்னா படிக்க போறோம். சரிதா, இது என்ன லெட்டர்? இது W. குருவி. குருவி 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 பறந்தா. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலாவது நம்ம பழைய வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வாசப்படையெல்லாம் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் நம்ம கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தான் ப்ரோ பண்ண போகிறீங்க, டைட்டில்லாம் வந்துட்டு என்னமோ மாதிரி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா நம்ம தலை மலையாளி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மலையாளி பொண்ணு தமிழ் வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மலையாள மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் மலையாளம் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். மலையாளம் தான் எழுத படிக்க தெரியும். எனக்கு தமிழ் வந்து ஈரோடு மட்டும்தான் எனக்கு படிக்க தெரியும். ஏன்னா ஈரோட்டில் படித்ததுனால அந்த பஸ்ஸோட நேம் போர்டு அது பார்த்து ஏறணும் இல்லை ட்ரெயின் இறங்கிட்டு, அதனால அந்த ஈரோடு மட்டும் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்ட வேர்டு தமிழ்ல அதுதான் ஈரோடு. ஈரோடு ஓகேவா? ஈரோடு மட்டுமே தெரிஞ்ச பமிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 21 தமிழ் வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சில ஈஸி வார்த்தைகளும் இருக்கு, ஒரு சில டஃப்பான வார்த்தைகளும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கேஸ் படி பமி வந்துட்டு ஒரு 90% கரெக்டாக சொல்லுவான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்ல சொல்லுவேன், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா படிப்பா. ஸோ இந்த வீடியோ மலையாளி கேர்ள் ரீட்ஸ் தமிழ் வேர்ட்ஸ். ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலை, ஃபஸ்ட்டு தமிழ் வார்த்தைக்கு ரெடிங்களா? ரெடி. ஓகே, நான் தமிழ் வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்ல தான் எழுதி பமி காட்ட போகிறேன். நான் ஒரு ஸ்லேட் வாங்கலாம்னு நினச்சேன், இங்கே எங்கேயும் பக்கத்தில் கடை இல்லை, நானும் எங்கெங்கே போய் தேடி பார்த்தா கிடைக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை நான் என்னன்னு சொல்லி எழுதிட்டு கேமராவில் காட்டுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும் பமி வந்துட்டு அதை கரெக்டாக படிக்கிறாளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு தமிழ் நான் எழுத படிக்கலாம் தெரியாது, ஜஸ்ட் ஒரு குத்து மதிப்பாக சில லெட்டர்ஸ் மட்டும் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே தலை, இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் வார்த்தை. தனித்தனியாக கேட்டால் எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் வார்த்தை. ஓகே. கா தானே இது? இல்லை தலை. கா வே லா கவேலா. ஆமாம், அப்படி ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது. இது கா தானே? மலையாளத்தில் இப்படி தான் காணா இப்படி தான் இருக்கும். பெருமையா பேசினேன். அப்போ ரெண்டாவது வார்த்தை வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியான ஒரு வார்த்தை. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வார்த்தை. இதை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஊரில் இருந்துகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீரியஸாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தைங்களாம் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பியோர் தமிழாக இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு தமிழ் தெரியாது, கேட்டால் அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னென்ன வார்த்தைகள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணுங்க. ஓகேவா? கீழே தமிழில் டைப் பண்ணுங்க. அதான் அப்படியே பார்த்து டைப் பண்ணுறதுக்கு என்னடா, தமிழை டைப் பண்ணுறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஓ, அப்போ இது சாதாரண நேரத்தை நீ இதே மாதிரி எழுதிட்டு அது கா இல்லைன்னு சொன்ன, கீழே இழுத்து விட்டாதான் கனி. கனி உனக்கே தெரியாது. தெரியும் அடுத்த வார்த்தை இதுதான். தெரியுதா? தெரியுதா? தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு சத்தியமா தெரியாதுடா. இது நீ நீ தானே? நீ பூ. நீ பூ. இனிப்பு. இனிப்பா? இனிப்பு தான். அது எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரியாம நீ சொன்ன? நீ பூ மட்டும் தெரியும். அப்ப முன்னாடி எது வச்சா கரெக்டா இருக்கும்? ஈ. இனிப்பு. கம்ப்ளீட் கெஸ்ஸிங்லயே தான் இருக்கா பாமி. ஆனால் எனக்கு லெட்டர்ஸ் வந்து தனித்தனியாக கேட்டால் எனக்கு தெரியாது. இது மட்டும் பா தெரியும்,
மீ தெரியும், மா தெரியும், நான் தெரியும். என் பேர் எனக்கு எழுத தெரியாது, அதனால மற்ற லெட்டர்ஸ்ல தனித்தனியே கேட்டா தெரியாது. எல்லாம் ஒரு கெஸ்ஸிங்ல அப்படியே கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அடுத்தது போயிடலாமா? சோ வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, எங்களுக்கு கலர் ஜாலியா இருக்கு. அடுத்த லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா இதுதான், தெரியுதா? ஓகே, கெஸ் பண்ணுங்க பாப்போம். நீ கேட்கவே என் பாடலை. இது என்ன லெட்டர்? இது டபிள்யூ. அது டபிள்யூ இல்ல தல, யா. யா தானே? யானா இதா? யா மேல ஒரு டாட் இருக்கு. எம் எம் தானே? எம்னா இங்கிலீஷ்ல வந்து இப்படி தான் இருக்கும். அதல்ல, யா மேல குத்து போட்டா எம் தானே? உங்க உங்க பாஷையிலயா? எம் எங்களுக்கு இதுதான், ரவுண்ட் தான் போடுவாங்க. யா ரவுண்ட். ராயம். ராயம் இல்ல, இது வந்து ராயம். பமி பாத்தீங்க அப்படினா இது என்னது? நாய். ராயம். இது நாவா? ஆமா இதான் நா. என்னடா பமினா? தமிழ்ல நிறைய நாங்க இருக்குங்க. என்னங்க நீங்க அந்த ஒத்தனாவ வச்சிட்டு நீங்க வந்துட்டு போற ஆட்டம் இருக்கே, அதல ஃபவுல். தல அது நா பமினா பொய்ய. இந்த நா தான் பமினா. இங்க பாத்துக்கோ, நான் வந்து தமிழ்ல இது ஒரு நா, சரியா? இந்த நா வச்சு நான் எப்படி சொல்றது? இது ஒரு நா. அப்ப பமினா அதே நா தானே நாய்க்கு வருது. அதுதான் வந்து தமிழோட ஹைலைட். அதே நா வந்துட்டு வராது, நாய்க்கு வந்துட்டு வேற நா தான் வரும். எதுனால? டீச்சர் நம்பர் இல்லையே. ஐயா அப்பவே சொன்னாரு, குழப்பமா கத்துக்கோங்கடா கத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அது கேள்வி கேட்டா தெரியாதே உனக்கு. மலையாளத்துல ஒரே நா தான் இருக்கு. அடுத்த லெட்டர் இதுதான், எனக்கு தெரியாது. போடின் தானே? சரி, அந்த பஸ்ல போறப்ப பார்த்தது தானே? போடி பஸ். போடி பஸ் இல்ல, பா எனக்கு தெரியும். மலையாளத்திலும் போன்னுள்ளதுனே இங்கே இங்கே இடையில பா வரும். கண்டுபிடிச்சிட்டல? அந்த மாதிரி கெஸ்ஸிங் தான் எனக்கு. ஓகே அடுத்தது. ஏடா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு அறியலடா, என்ன இவ்வளோ பெரிய லெட்டர் இருக்கு தமிழ்ல? இதோட பெரிய லெட்டர் சொல்ல, நீ ஏதோ ரன்னிங் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இல்லடி, இதை அழிச்சு விடு. அதை அழிச்சா வார்த்தையே மாறிடும். லா. லா தானே? சரி சொல்லு நீ. லூ. லூ. லூக்கா. லூக்கா வந்துட்டு லூக்கா. ஓகே, என்னது லூசு? இந்த சா கா எனக்கு இது ஆகுதுடா. சே, ஓகே, நல்ல வேர்ட்ஸ் எழுது. நல்ல வேர்ட். ஓகேவா? நல்ல வேர்ட். இந்த வேர்ட கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாப்போம். தல இது நா தானே? ரெண்டாவது இவளோ இவ நாவும் பமினான்னு ஒரு பேர் வச்சிட்டாங்க. நீ பண்ணி அல்ல பா வராது. கன்னி தண்ணி. ரெண்டு நீ இருக்குல்ல அப்போ? கணினி. கணினி. ஓ, அப்பனா என்ன கணினினா? கணினினா என்னல தெரியாது? தெரியாது இல்ல. என்னது? கம்ப்யூட்டர். ஓ, தல நீ தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்ளோ படிக்கிறதே இவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? கணினி. கணினி. நான் சே ரெண்டு நீ போட்ட நீ அப்படினு வாய்க்கணும். மலையாளத்துல அப்படிதான், அதனால நான் நினைச்சேன். சரி ஓகே, அடுத்த லெட்டர் பாத்தீங்க அப்பனா இதுதான். நீ கேட்கவே. இது சி தானே? கி தானே? கினி. கினி. பழம் அப்படிங்கறப்போ பா லா அப்படினு வரும். லா இல்ல, அது பழம். பழம். பழம் அது ஜா இப்படி தான போடுவாங்க. அது ஜா. லா இல்ல, லம். லாம். லாம். ஓகே, அடுத்த லெட்டர் போறோம். அது லா இல்ல, ஜா. தெரியும் தெரியும் தெரியும். தெரியும்ல? குருவி. ச. குருவி 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 பறந்தா. விஜய் படம் பாத்திருக்கேன் அந்த படத்தை நீ? ஓ, அதனால தான் இது கரெக்ட்டா பார்க்கவே இல்ல அந்த படத்தை. பாட்டலாம் பாத்திருக்கேன். ஓகே, ஆனா படம் இருக்குன்னு தெரியும், அதனால அது தெரியும். குருவி. ஓகே, அப்ப அடுத்த லெட்டர் போயிடுமா? போயிடுமா? ஜாலியா இருக்குல? நல்லா இருக்கு மா. இது காட்டிடுறேன்.
பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு வார்த்தை இது. இதுதான் குழு. ஓகே மா, இது லா, இது எந்தான்னு அறியல. இது லா மா லா யா லம் மலையாளம். மா லா யாலம் மலையாளம் எப்படி வரப்போ? மலையாளம் தானே வரும். மலையாளம் நீ என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இவ தப்பா எழுதி வச்சிட்டு தப்பா எழுதி வச்சிட்டு என்ன சொல்ற? இங்க பாத்துக்கோ மா, இது லை மலை மலை மலையாளம் இல்ல மலையாளம் தான். இது ஒரு இது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர். மலையாளம் மலையாளம் இது வேண்டா. அப்ப மலாளம் மலையாளம் 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 அதான் மலையாளம். மலைன்னு தமிழ்ல வந்துட்டு மலையாளம் அப்படிதான் வரும். ஓகே அது எதுக்கு? அதெல்லாம் கேள்வியில அவர்கிட்ட கேட்கறது. மலையாளி மலையாளம் அப்படிங்கற வார்த்தை வந்திருக்கலாம். அப்போ தமிழ்ல வந்துட்டு மா லா இல்ல மலை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, மா லை தான் இருக்கு. மலை மலை அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த மாதிரி லா வந்துச்சு அப்படின்னா ஹில்ஸ், இந்த மாதிரி லா வந்துச்சு அப்படின்னா என்னது ரெயின் மலை மழை. அது மழா. இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. டியூஷன்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எங்க ஐயா சொல்லி நான் உனக்கு சொல்லி தரேன். அது லா, இது ழா. இதுதான் நீ ரன்னிங் லெட்டர்ஸ்ல எல்லாம் எழுதாத. இது ரன்னிங் லெட்டர்லாம் கிடையாது. இது எப்படி ரன்னிங் லெட்டர் ஆகும்? அடுத்த லெட்டர் இதுதான். யா மா யா ல் மயல் மயல் மயில் இது லாஸ்ட். நான் ஒரு ரெண்டு மலையாளம் வேர்ட் எழுதுறேன். நான் கேரளால இப்ப இல்லப்பா, தமிழ்நாட்டுல இருக்கறப்போ உங்களுக்கு தெரியுமா? தெரியல. கேரளால இருந்தா அப்படினா இன்னும் உன்னோட சூப்பரா நான் மலையாள எழுதி கத்துக்கிட்டேன். இன்னும் பேசவே தெரியாது உனக்கு மலையாளத்துல. ஓனாய் ஓனாய் நீதான். ஓனாய் நீதான். அவ அதான் எழுத போறியா நீ? தெரியாம மைண்ட் வாய்ஸ் வெளிய வந்துருச்சு. உங்களுக்கு தெரியதா? இதான் பாத்தீங்க அப்படினா அடுத்த லெட்டர் அடுப்பு. எப்படி நல்லா தெரியும்? ஆ எனக்கு தெரியும், பாவம் தெரியும். நடுவுல பாடுப்பேன். ஓகே நா இந்த லெட்டர் சொல்லு பாப்போம். சொல்லு சொல்லு அங்க காட்டுன இங்க காட்டு சொல்லு. பா ரு பு பருப்பு. எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்கும்ல? நான் இந்த பாத்தீங்களா சொல்லுங்க நீங்க. இப்போ நீ லாஸ்ட் தேனி சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியது இல்ல. சரி கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இதுதானடாது அடுத்த லெட்டர். நீ இந்த மாதிரி ரன்னிங் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு தெரியும். நீ தமிழ்ல ரன்னிங் லெட்டர் ஒரு லெட்டர் இல்லடி. மீன் மீனா. ஓ சோ வேற லெவல். மா எனக்கு தெரியும். பா மீனா மா அந்த மா தெரியும் எனக்கு. அப்ப மீ அது என்ன நடது? அடுத்த லெட்டர். இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம நம்மளே வந்துட்டு பேசுறத கம்மி பண்ணிட்டோம். அதாவது பாத்துட்டு இருக்கிற நம்ம. நீ தமிழ் வர இல்ல? இல்ல தமிழ்ல அவ்வளவு சீக்கிரம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது இல்ல யாரும். பூவி. அப்படின்னா பூவி இல்ல பூவி. பூ அப்படின்னா கீழே எப்படி வரும்? பூவி புவி. புவி அப்படின்னா எர்த். பூமி பூமி குளோபு. புவிக்கு மொத்தம் ரெண்டு, பூமிக்கு மொத்தம் ரெண்டு வார்த்தை இருக்கு. பூமி அப்படின்னா நிலம், புவி அப்படின்னா எர்த். ஆதானே ரா கீழே போட்டோம் ரூ.
வார்த்தைகள் எழுதி தந்தேனே தெரியலடா எனக்கு. இது இரு தெரியல. இருக்கை அதாவது உட்கார்ற இடம், பெஞ்ச் அப்படின்னா வேற ஏதோ வரும். கசாலா அது மலையாளத்துல. சேர் அப்படின்னா நாற்காலி. பெஞ்சுக்கு என்ன வரும்? பெஞ்சுக்கு என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, பெஞ்சுக்கு என்ன வரும் என்பதை கீழே உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். தலை. யார் தலை? கலை. தலை தானே அது? தலை தான் அது. அவ யார் தலைன்னு கேட்டோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு, அது தப்பா சரியான்னு. இல்லை. ஓகே, இது கோழி. நீ கேட்கவே தப்பான வார்த்தை. கோழி தானே அது? ஆமா. அது யான்னு எனக்கு இப்ப மனசுலை. ஏதாவது ஒரு டஃப்பான வார்த்தையை கொடுக்கணுமே. என்ன கொடுப்போம் அடுத்தது? எல்லாம் முடிஞ்சு. மகாத்மா காந்தி. அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது. சரி, அவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். மகாத்மா. நான் ஹா ஹா கிடையாதுடி. மகாத்மா. மகாத்மா எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ தமிழில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளே கிடையாது. அதனால தான் இந்த மஹா வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, கா தான் யூஸ் பண்ணுவாங்க. மகாத்மா. ஓகே, அடுத்தது செரி புலவர். சரி, இடையில இடையில நான் ஒரு மலையாளம் வேர்டு உங்ககிட்ட கேட்குறேன், நீ கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஓகே. லீ. லீயா? ஆமாம். இது லீயா? இந்த வேர்டு நிக்கி. ஏ, உனக்கு தெரியுமாடா இது? ஆமா, நான் எங்கேயும் புக்கில் எழுதி வச்சிருப்பேன். அவ பாத்து எழுதி வைக்கிறேன். எப்படி சொன்ன பாத்தீங்களா? நிக்கிடா. சரி, அடுத்தது. இதானா? இந்த மலையாள வார்த்தை மாறன். அவன் நிக்கி கஞ்சா மாறன்னு நிறையா. இல்ல, அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி இரு. தமிழ் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ற வீடியோ. நான் நீ காட்டுனதால நான் கரெக்டா சொல்லிட்டேனா இல்லையா? நிக்கி கரெக்டா நான் மாறன் தான் இல்லதான் உனக்கு தெரியாதனால தான். சோ நான் கரெக்டா சொல்லி இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பமியை விட அதிகமான பாயிண்ட் இல்ல. நிக்கி மாறன் அது அதெல்லாம் கணக்கு வராது. இன்னொன்னு எழுதுற சொல்லு. போதும் போதும், இங்க வந்து ஜெயிச்சது நான் தான். சரி, டோரி. வேண்டாம் வேண்டாம். ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான முறையில் எல்லா வார்த்தைகளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணனால. கிஃப்ட்டு? கிஃப்ட்டு வந்து போன மாதமே நான் வாங்கி கொடுத்தேன், ஒரு மோதிரம். ஐயோ, போய் சொல்கிறா, மோதிரம் எல்லாம் வாங்கி தரவே இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலும் சரி, இல்லை தெலுங்கு மலையாளம் எந்த மீடியமில் படித்தாலும் சரி, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு தமிழையும் சொல்லி கொடுக்கறது நல்லது. எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலையாள குழந்தைக்கு தமிழை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை. சீ யூ. பை பை.